ஒசூரில் கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு நிலுவைத் தொகை வழங்காத வீட்டு வசதி குடியிருப்பு அலுவலகப் பொருட்களை ஜப்தி செய்ய நீதிமன்ற ஆணை பிறப்பிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் வீட்டு வசதி வாரியம் அமைக்க கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு நிலுவைத் தொகை வழங்காமல் காலம் தாழ்த்தி வந்த குடியிருப்பு வசதி வாரிய அலுவலகப் பொருட்களை கையகப்படுத்த ஒசூர் சப்கோர்ட் ஆணை பிறப்பித்துள்ளது. ஒசூர் ராயக்கோட்டை சாலையில் 1994 வீட்டு வசதி குடியிருப்பு கட்டிடங்களை அமைக்க 15 ஏக்கர் அதிகமான நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டது. நிலத்திற்கான தொகையை வழங்கக்கோரி 1996 10 மேற்பட்டோர் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கின் அடிப்படையில் 1997 நீதிமன்றம் சார்பிலும் உரிய தொகையை சம்பந்தப்பட்டவர்களுக்கு வழங்க உத்தரவிட்டது. நீதிமன்றம் உத்தரவின்படி சிறிய தொகையாக குடியிருப்பு வசதி வாரியம் வழங்கியது. மீதமுள்ள தொகையை வழங்காமல் காலம் தாழ்த்தி வந்ததால் நிலத்தின் உரிமையாளர்களாக இருந்தவர்களுக்கு இணையாக குடியிருப்பு வசதி வாரிய கட்டிடத்தில் உள்ள ஜீப், நாற்காலிகள், மேசை, கணினி உள்ளிட்ட பொருட்கள் ஜப்தி செய்து அதிரடியாக உத்தரவிட்டப்பட்டுள்ளது. தேர்பேட்டை சீனிவாசர் மனைவி பார்வதி என்பவருக்கு 4,05,000 ரூபாயும், காமராஜ் காலனி திம்மராயப்பா என்பவருக்கு 17,00,000 ரூபாயும் என மொத்தம் 40,00,000 ரூபாய் வரை நீதிமன்ற சார்பில் வழங்க வேண்டும் என்பதால் நீதிமன்ற ஆணையுடன் இன்று வீட்டு வசதி குடியிருப்பு அலுவலகத்திற்கு வந்த நீதிமன்ற பணியாளர்கள் பாதிக்கப்பட்டோர் அலுவலகத்தில் அரசு அதிகாரிகள் இல்லாததால் திரும்பிச் சென்றனர். நிலுவைத் தொகை வழங்காத வீட்டு வசதி வாரிய கட்டிடத்தின் பொருட்களை ஜப்தி செய்ய 10 மேற்பட்டோர் வந்ததால்